ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடனும் பலமுடனும் இருக்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கே நாங்களுமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் ஒன்று நம்ம பார்க்கலாம். என்னுடைய ரொட்டீன் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாளோட விளாகும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வைபவ லக்ஷ்மி பூஜா கூட நான் பண்ணின 11th வீக்கு, ஒவ்வொருத்தர் வந்து 21 வீக் வரைக்கும் பண்ணுவாங்க. நான் வந்து 11 வீக்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி புரட்டாசி 3வது வாரம் சனிக்கிழமை நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடுவோம்ல, அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஃப்ரைடேவோட ஒர்க் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து சாட்டர்டே வந்து என்னோடய கணவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு ஐரன் மேன் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதனால் வந்து அவரோட ட்ரெஸ் மட்டுமே எப்போயுமே தனியாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். ஏன்னா வேறு கலர் ட்ரெஸ் கூட நம்ம அது போட்டோம் அப்படின்னா பனியன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து ஃபேட் ஆகும். இதுதான் நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அவரோட ட்ரெஸ் எப்போயுமே வந்து எதுலேயுமே கரை பிடிக்காது. ஸோ அவரோட ட்ரெஸ் மட்டுமே நான் வந்து தனியாக அயர்ன் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுடுவேன். இந்த பெட்கம் சோஃபா பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 7th Heaven அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6800 சம்திங் தான். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஃபோல்டு பண்ணி நம்ம நல்லா வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ரூம் தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய பொண்ணு ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கார்டு தான் போட்டிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் கார்டு ஒன்று வந்து நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து சுலபம். ஆனால் பட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு சேர்ந்துடும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையவும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்கிற டஸ்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதே வந்து ஃபிக்ஸிங் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எப்பயுமேவும் ஸ்டோரேஜ் கார்டெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடிக்கடி வந்து கீழே இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் செம்ம டஸ்ட் இருந்தது. ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே தொடச்சி எல்லாம் நீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்பப்போ வந்து நான் காட்டும் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ரூமில் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு அவளுக்கு தருவேன். அவளுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அவள் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஒர்க்கில் இருக்கா. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிஸியாக இருக்கா. அதனால் அவள் ரூம் அவனால் க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ நான் தான் க்ளீன் பண்ணி தந்துட்டுருக்கேன். இது வைஃபை பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறங்காட்டி அப்பப்போ வந்து அதையும் வந்து நம்ம கழட்டி மாட்ட வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிள் எல்லாம் மாற்றி போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அதோட இதுவுமே வந்து மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அவளோட பெட்டெல்லாம் உதறி விட்டு நீட் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நெய் வேணும். ஏன்னா ஃப்ரைடேக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சியாச்சு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் தான் வந்து வைபவ லக்ஷ்மி பூஜா பண்ணுவேன். லக்ஷ்மி பூஜா எப்போயுமே வந்து ஈவினிங் ஒரு 4:30லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வைபவ லக்ஷ்மி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இது வந்து 11 வாரம் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க, இல்லை 9 வாரம் பண்ணுவாங்க. நான் வந்து 11 வீக்ஸ் வந்து பண்ணினேன். எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து ஈவினிங் தான் பண்ணணும். யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு வந்து நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும். நான் வந்து 11வது வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் கொடுக்கறதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து 11 வாரமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் தான் இருக்கணும். ஃபாஸ்டிங்னா நிறைய பேர் மெடிசன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ பழம், அதுக்கப்புறமா சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் வந்து 11 வாரமும் ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து நான் வந்து வைபவ லக்ஷ்மி பூஜா வந்து நான் பண்ணினேன். ரொம்ப திருப்திகரமாக என்னோடய வைபவ லக்ஷ்மி பூஜா வந்து 11 வாரமும் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். வைபவலக்ஷ்மி பூஜா பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து வேண்டுதல்களோடு தான் இது வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. நானுமே அப்படி தான் வைபவலக்ஷ்மி பூஜா பண்ணுறது வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த 11 வீக்ஸும் நான் பண்ணினேன். இது வந்து நிவர்த்தி ஆகணும், கடவுளே நம்ம குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாம வந்து வைபவ லட்சுமி பூஜை பண்றது வைபவ லட்சுமி பூஜை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாமி வந்து நமக்கு அது ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து வேண்டுதல் தான வைக்கிறோம் அதனால வந்து கண்டிப்பா அத வந்து நிவர்த்தி பண்ணி தருவாங்க சோ நீங்களுமே வந்து நம்பிக்கையோட இந்த பூஜை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து நிவர்த்தி ஆகும் நமக்கு வந்து வேண்டுதல் மட்டும் கிடையாது பட் நம்ம குடும்பமும் ஹாப்பியா இருக்கும் அந்த டே எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்ளோ பாசிட்டிவா இருக்கும் நம்ம வீடுமே பாத்தீங்கன்னா மங்களகர அவ்ளோ சூப்பரா இருக்கும் சோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை பண்றப்ப உங்களுக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் இந்த பூஜை எல்லாம் பண்ணனும் அப்படினா நமக்கு ஒரு 2 நாளைக்காவது கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாவே இருக்கும் ஆனா வேலை எல்லாம் பார்க்காம நம்ம வந்துட்டு இந்த பூஜை எல்லாம் பண்றப்ப நமக்குமே ஒரு பயங்கர ஹாப்பினஸ் கிடைக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நெய்வேத்தியமா நான் வந்துட்டு பாசிப்பருப்பும் அப்புறமா பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியும் போட்டு ஒரு பாயாசம் தான் வந்து நெய்வேத்தியமா வச்சிருந்தேன் நான் வந்து என்னோட फ्रेंड्ஸ்க்கு எல்லாம் வந்து தாம்பூலம் கொடுக்கிறதுக்காக அவங்களே இன்வைட் பண்ணிருந்தேன் அவங்களுக்கு பிரசாதமா பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயாசம் வந்து அவங்களுக்குமே வந்து நெய்வேத்தியமா கொடுத்திருந்தேன் அதையும் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியா தாம்பூலம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க என்னுடைய 11 வார பூஜையும் சூப்பரா நிறைவேறிடுச்சு அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து அக்கி ரொட்டினா ஒண்ணும் கிடையாது அரிசி ரொட்டி தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் எங்க வீட்ல எல்லாரோட ஃபேவரட்டும் கூட ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்றேன் நம்ம பட்டர் எல்லாம் வாங்குவோம் பாருங்க அந்த பேப்பர் வெச்சே வந்து நம்ம வந்து இதல ரொட்டி தட்டணும் அப்படினா ரொம்ப நல்ல லேஸா சூப்பரா வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரொட்டிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் தடவிட்டு அது மேல வந்து இட்லி பொடியோ ஏதோ ஒன்னு போட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படினா அவ்ளோ சூப்பரா இருக்கும் அது மழை கால டைம்ல நீங்க வந்து இந்த மாதிரி சூடா செஞ்சு சாப்பிறப்ப அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சேனல்ல இருக்குது இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி நல்ல மழை வருது சூப்பரா இருக்கு வெதரும் கூட இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாழைக்காய் பொடி மாஸ் பார்க்கலாம் வாழைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல இட்லி குக்கர்ல போட்டு வேக வெச்சு எடுத்துக்கோங்க வேக வெச்சு எடுத்துட்டு அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா அந்த கிரேட்டர்ல வெச்சு நல்லா கிரேட் பண்ணி வெச்சுக்கோங்க அதையும் நல்ல உதிரியா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு வாணலி எடுத்துட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க கூடவே வரமிளகாய் 2 அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் கரி லீவ்ஸ் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வெச்ச அந்த வாழைக்காயும் நீங்க இதல சேர்த்திட்டு நீங்க இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படினா சூப்பரா இருக்கும் இது ரைஸ்காகட்டும் எல்லாத்துக்குமே செம சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு 5 விதத்துல வந்து நெய்வேத்தியம் பண்ணி வடையெல்லாம் பண்ணி சூப்பரா படையல் போட்டு சாமியும் கும்பிட்டுட்டேன் என்னுடைய வைபவ லட்சுமி பூஜையும் புரட்டாசி மாச விரதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமா முடிஞ்சது இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததனா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி subscribe பண்ணுங்க keep supporting me அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlogல நம்ம மீட் பண்ணலாம் thanks for watching